ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்தது ஹாங் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்காக ஜெர்மனிக்கு போயிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுதான் நம்ம யூன் ரொம்ப எமோஷனல் ஆகி அடுத்த நாளே அவனும் ஜெர்மனிக்கு கிளம்பி போய் அவங்களை மீட் பண்ணி பேசியிருப்பான். ரெண்டு பேருக்கு நடுவில் இத்தனை வருஷமா இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாக இருக்கும். எப்படியோ பழைய மாதிரி ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்ப நம்ம யூனுவை காட்டுறாங்க, அவன் ஹாங்காக நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் நம்ம ஹாங் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டதே இல்ல போல இருக்கு. அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் வேற ரிகவர் ஆகி பழைய நிலைமைக்கு வருவேனான்றதே டவுட் தான். அதனால இந்த டிஷ்லாம் நான் இப்பவே டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உண்டு. அப்புறம் யூன்ஹூ, ஒருவேளை நான் இறந்து போயிட்டா எனக்காக நீ சில விஷயங்களை பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன். நீ எனக்காக மெமோரி எல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. லைட்டா ட்ரிங்க் பண்ணிட்டு நீ கொஞ்ச நேரம் எனக்காக ஃபீல் பண்ண அதுவே போதும். நம்ம லைஃப்ல ஹாப்பியா இருந்ததுலாம் ஒரு ஸ்பீச், அப்படி இல்லைன்னா ஸ்டோரியை கூட எழுது. என்னோட ஃபியூனரல்ல நிறைய பேர் வந்து தேவையில்லாம என்ன பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசிருக்காங்கன்னு அதுக்கான கேஸ் கூட நீ உங்க மேல ஃபைல் பண்ணலாம். எனக்கு இப்பவே ஒன்னு மட்டும் புரியுது, என் ஃபியூனர்ல எனக்காக யார் அழ போறான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் எனக்காக அங்க உண்மையை அழ போறது. இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம யூனுக்கு கண்ணு கலங்கிடுது. நீ எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு அந்த டாக்டர் சொன்னதுனால இப்படி எல்லாம் பண்றியா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சீக்கிரமே அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வரும் உன்னுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறத பத்தி. இப்படி அவன் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், ஹாங் அதெல்லாம் கேக்குறதா இல்ல. நான் இறந்து போயிட்ட அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா எனக்காக எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அதுக்காக உடனே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு லைஃப்ல எப்பவும் போல இருந்தாத. நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்றது நினைச்சு கொஞ்சம் மாசமாவது ஃபீல் பண்ணு, அதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாங் தயவு செஞ்சு இந்த டாபிக் பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றான். யூன்ஹோ, நான் கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, என் பேர்ல இருக்க அந்த வில்லு, உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னுடைய அம்மா சொல்லியிருந்த அந்த வில்ல அதே மாதிரி நான் சைன் பண்ணிருந்தேன். ஒருவேளை நான் இறந்துட்டா என்னுடைய பணம் ப்ராப்பர்ட்டி எதுவுமே உனக்கு கிடைக்காது, எல்லாமே எங்க ஃபேமிலிக்கு தான் போய் சேரும். அப்படிதான் அந்த வில்ல இருக்கு. சீக்கிரமே அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. உன்னை எப்படியாவது மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேற எதை பத்தியும் கவலைப்படாம என்னோட அம்மா அந்த வில்ல என்ன சொல்லி இருந்தாலும் வேற எதை பத்தி யோசிக்காம அப்படியே சைன் பண்ணிட்டான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேக்குற நம்ம யூனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த வில்ல பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பான். உண்மையா பார்த்தோம்னா அதுக்காக தான் இவன் ஹாங்கிட்ட நல்லா பேசவே ஆரம்பிச்சிருப்பான். இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி பணம் அதுக்கான தாட் எதுவுமே அவங்கிட்ட இல்ல. ஹாங்கிட்ட என்ன சொல்றான், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ண, நான் எதையும் வேணாம்னு சொல்லல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நீ திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவ, அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வில்ல சேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கோ, இப்ப எதுவும் வேணாம்னு சொல்றான். இப்ப நம்ம யூனு யோசிக்கிறது எல்லாம் ஹாங்கோட ஹெல்த் கண்டிஷன் பழைய நிலைமைக்கு வரணும்ன்றது பத்தி தான். இப்ப அப்டே கட் பண்ண அந்த யூன்ஸ் அவங்க தான் காட்டுறாங்க, லாக்கர் அவனால ஓபன் பண்ண முடியல. சரி, வேற ஏதாவது என்னுடைய ரூம்ல இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது. நம்ம யூன் மெமரி கார்டுல இருந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ரிகவர் பண்ணி தர சொல்லிருப்பான்ல, அந்த கடையோட விசிட்டிங் கார்டு தான் இது. இங்க இவ்வளவு சீரியஸா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அந்த டே என்ன பண்றாங்க, ஹாங் இது வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணாம நிறைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இந்த கலெக்ஷன்ல நான் எப்ப வாங்கணும்னு ஆசைப்பட்டது தெரியுமா? இதை வாங்குற அளவுக்கு நான் ஒரு ரிச்சான ஃபேமிலியில இருந்திருந்தா நான் இதெல்லாம் எப்பவும் யூஸ் பண்ணிருப்பேன். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு இந்த டேயோட ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இந்த டேயை நம்ம சியோல் கிட்ட பொய்யா பழகிதான் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இந்த சியோல் யார் எது சொன்னாலும் நம்புற மாதிரி அப்படியே ஒரு டைப். இப்ப கூட அவனோட அம்மா அவனுக்காக ஏதோ மூலிகைலாம் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டா நம்ம ரொம்ப தெளிவாகிடுவோம், எனர்ஜெட்டிக்கா இருப்போம், அப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்கும். ஹெல்த்ல கூட ஏதாவது பிரச்சனைனா இது உடனே சரி பண்ணிடும். நிறைய பேர் சொல்றாங்க இறந்து போற லெவல்ல இருக்கவங்களை கூட இது காப்பாத்திரும்னு. இப்படி அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் காதல வாங்கிட்டு அந்த பக்கமா ஒரு ஆண்ட் ஜோ என்ன பண்றாங்க, அப்ப இதை உங்களுடைய பொண்ணு ஹாங்காக தரலாம்லன்னு சொல்றாங்க. அவளுக்கே நான் இதை தரணும், சின்ன வயசுல இருந்து ஹாங் ஷார்ப்பா தான் இருப்பா, ஹாங்க் ஏதாவது பிரச்சனைனா யாரோட ஹெல்ப் அவளுக்கு தேவையில்ல, எல்லாத்தையுமே அவளே பாத்துப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோவத்துல ஆண்ட் ஜோ என்ன பண்றாங்க, ஏன் ஹாங்க் எந்த பிரச்சனையும் வராதா, எப்பவுமே நம்ம ஹெல்த் என்ன ஒரே மாதிரியா இருக்கும், திடீர்னு எப்பயாவது உடம்பு சரியில்லாம போகும் தானே, எப்பவுமே உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பயம் தான் அப்படின்ற மாதிரி சியோல பத்தி மட்டும்தான் கவலைப்படுறீங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே திட்டிட்டு நேரம் உங்களுடைய பிரதர் கிட்ட போறாங்க, அதாவது நம்ம ஹாங்கோட அப்பா. ஹாங்க் எப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது ஆண்ட் ஜோக்கு எல்லாருக்கிட்டுமே சொல்லிடலாம்னு தோணுது, ஆனா நம்ம ஹாங் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால மட்டும்தான் இப்ப இவங்க அமைதியா இருக்காங்க. ஹாங்கோட அப்பா ஒரு நெத்தைய வளர்க்கறாரு போல இருக்கு, ரொம்ப பொறுப்பா உட்காந்து அதுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய பெட்டு, அது சரியா சாப்பிட மாட்டேது, அதுக்கு ஏதோ ப்ராப்ளம், அது இன்னும் கொஞ்ச நாள் இறந்துடும் நினைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஆண்ட் ஜோ திடீர்னு ஹாங் நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வளர்க்கிற ஒரு சின்ன பெட்டுக்கே அவங்களுடைய பிரதர் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை ஹாங் இறந்து போற மாதிரி மட்டும் ஏதாவது நடந்தா இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாருன்னு தெரியலையே அப்படின்னு. இப்படி அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் ஆண்ட் ஜோ அவங்களுடைய லைஃப் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க போலன்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம யூனு அப்புறம் ஹாங் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. ரொம்ப போர் அடிக்குது, சரி டிவியாவது பாக்கலான்னு வந்தா எல்லாமே வேற வேற லாங்குவேஜ்ல ஓடிக்கிட்டு இருக்கா, இவங்களுக்கு எதுவும் புரியல. டிவி ஆஃப் பண்ணிடுறான். ஹாங் கடைசி அங்க இருந்து எழுந்து போகும்போது ஆப்போசிட்ல இருக்க ரூம்ல போய் நான் தூங்க போறேன், எங்க தூங்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன், அங்க போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. இவனும் பதிலுக்கு ரொம்ப தெளிவா, அப்படின்னா நான் பின்னாடி இருக்கிற ரூம்ல போய் தூங்குறேன்னு சொல்றான். இன்டெரக்டா நம்ம ஹாங் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கூட தான் வந்து இவனை ஸ்டே பண்ண சொல்றாங்க. சரி, அது உன்னோட முடிவு, நீ எங்க தூங்கணும்னு ஆசைப்படுறியோ அங்க தூங்குன்னு சொல்லிட்டு நேரம் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தான் இவனுக்கு ஹாங் சொன்னதே புரியுது போல இருக்கு.
சோஃபால இருந்து ஜம்ப் பண்ணி நேரம் அவங்க போய் கதவு லாக் பண்றதுக்கு முன்னாடி நிக்கிறான். நான் வேணும்னா இன்னில இருந்து ஓம் கூடவே ரூம்ல ஒன்னா ஸ்டே பண்ணட்டுமா? ஹாங் அப்படியே அமைதியுன்னு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சரி நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து போக ட்ரை பண்றான். கடைசியில் ஹாங் அவனோட கை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஏதாவது சொன்னா நீயே எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டே எப்படி? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ இன்னைக்கு மட்டும் தான் இங்க ஸ்டே பண்றதை பத்தி பேசுறியா இல்ல எப்பவுமே வான்னு கேட்க, அவனும் வேற எதை பத்தி யோசிக்காம, இல்ல நான் இதுக்கப்புறம் எப்பவுமே இங்க ஸ்டே பண்றதை பத்தி தான் சொல்றேன். அதுக்கப்புறம் பல மணி நேரமா ரெண்டு பேருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம இவனு ஹாங்கோட கையை பிடிச்சிட்டு ஏதோ பேசலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி ஹாங் அவங்களுடைய ஃப்ரெண்டு டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு ஹெனான்ற ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களை சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹெனாவை பாக்குறதுக்காக வந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூடவே கையோட ஒரு லாயரும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுவும் ஒரு வில் வேற ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. எப்படியே என்னோட ஃப்ரெண்டு ஹெனா இறந்து போயிடுவாங்க, அவங்க பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாத்தையுமே அவர் பேர்ல மாத்திட்டு போறதுக்காக தான் வந்திருந்தாரு. அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு கூட விசாரிக்கல, வந்ததுல இருந்து அந்த வில்ல சைன் பண்றதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்திருக்காரு. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னப்புறம் தான் ஒரு விஷயமே புரிஞ்சது, ஹெனாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே சரியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப அவங்களோட லைஃப் ரிஸ்க்ல இல்ல. கடைசியில அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல பாரு. இப்படிப்பட்ட பர்சன் எல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவனோட ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு, அந்த டைம்லயே அவனுக்கு ப்ராப்பர்ட்டி பணம் தான் தேவை போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை உயிரோடய விடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற யூன்ஹோக்கு லைட்டா பதட்டமா இருக்கு. அவன் இப்ப அந்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் ப்ராப்பர்ட்டி பணத்தை பத்தி தான் கவலைப்பட்டு இருந்திருப்பான். இப்படிப்பட்ட மோசமான ஹஸ்பண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒய்ஃப் இறந்து போக போறாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் ரொம்ப லக்கி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது. இப்படி நம்ம யூன்ஹோவை பாராட்டி அவனுடைய தலைமுடியெல்லாம் டச் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லும் போது நீ எனக்காக எவ்வளவு கவலைப்பட்ட, அப்ப நீ என்ன ஹக் பண்ணி எனக்காக ஐ லவ் யூலாம் சொன்ன. அடுத்த நாள் கூட என்னோட ரூமுக்கு வந்து என்னோட ஹார்ட் பீட் சரியா இருக்கானா மூச்சு விடுறா இல்லையானா பாத்துட்டு போனேன். ஆபீஸ்ல ஒரு நாள் நான் லைட்டா இருமிட்டு இருக்கிறத பாத்துட்டு நீ டாக்டருக்கு எல்லாம் கால் பண்ண போயிட்டேன். இப்படி ஹாங் பேசுறதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கே கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல அவ்வளவு கேரிங்கா இருக்கிற மாதிரி இவனே ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்ப எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விடுன்னு சொன்னாலும் ஹாங் கேட்காம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இருக்கிற அந்த டியூமர் பிரச்சனை எப்படி சரி பண்றது, இதை பத்தி ஃபுல்லா நெட்ல சர்ச் பண்ணிட்டு நீ தூங்கிட்ட, இந்த அளவுக்கு கேரிங்கான ஒரு லைஃப் பார்ட்னர் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இப்ப நான் தனியா ஜெர்மனிக்கு வந்திருக்கேன் விஷயம் தெரிஞ்சதும் நீ எனக்காக எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க பாரு. இப்படி நடந்ததெல்லாம் ஹாங் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. யூனோக்கு தான் கஷ்டமா இருக்கு, அவங்க கிட்ட சும்மா நடிச்சுதானே இப்படி எல்லாம் நல்ல பேர் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இப்ப உண்மையாவே அவனுக்கு ஹாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்களை விட்டு பிரியறதுக்காக டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணுமேனு சொல்லி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் ஹாங் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவனுக்கு தான் தூக்கமே இல்ல. அவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஹாங்க்கு சீக்கிரம் சரியாகணும்னு ப்ரே பண்றதுக்காக சர்ச்சுக்கு எல்லாம் போறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யூனோக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப இங்கதான் இருக்காங்க, வெளியே போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து நைட் நீ எங்க திடீர்னு காணாம போயிட்டேன், நம்ம யூன்ஹோ சமாளிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும் போதே என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது, அவன் இப்ப ஜெர்மனிக்கு தான் போயிருக்கான், அதனாலதான் நேத்து இங்க இருந்து வேகமா கிளம்பிட்டான். ஹாங்க அவன் திரும்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்றதையும் கெஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். இப்ப அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இப்ப நம்ம யூன்ஹோ காட்டுறாங்க, அவன் ஹோட்டலுக்கு திரும்ப வந்ததுமே ஹாங் அவங்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றாங்க. அந்த ரிசர்ச் சென்டருடைய சீஃப் டாக்டர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல வேற ஒரு மெத்தட் இருக்கா அதை ட்ரை பண்ணி பாக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஹாங் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு பிளாஷ்பேக், அந்த சீஃப் டாக்டர் கிட்ட இருந்து மெயில் வர்றதுக்கு காரணமே நம்ம யூன்ஹோ தான். அவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேரடியா போய் அந்த டாக்டர் மீட் பண்ணி நீங்க ஹாங்க்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நீங்க நேரத்தை ஓடிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க உங்களோட ரிசர்ச் சென்டருக்காக ஹாங்கோட பேர்ல இருந்து எவ்வளவு ஃபண்ட் எவ்வளவு டொனேஷன்ல வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும்ல, அக்ரிமெண்ட் படி நீங்க அது எல்லாத்தையுமே பண்ணும்போது ஹாங்க்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்டை உடனே செஞ்சு தரதா சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரி உங்களோட ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணவே இல்லை, இதுக்கு உங்க ரிசர்ச் சென்டர் மேலேயே நல்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இவன் இப்படி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த சீஃப் டாக்டரும் லைட்டா பயந்து போய் நீங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க, ஹாங்கோட ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவங்க உடம்புல இருக்கிற WBC கவுண்ட் அதிகமாக்குறதுக்குனே ஒரு ஸ்டெப் இருக்கு, அதை நாங்க சீக்கிரமே ஆரம்பிக்கிறோம்னு இந்த சீஃப் டாக்டரும் கடைசியில வழிக்கு வந்திருப்பாரு. இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிரசன்ல ஹாங் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ இவனோட இந்த பிரச்சனையை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத, சீக்கிரமே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வரும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, பாரிப்பா அதே மாதிரி நடந்துருச்சுன்னு நம்ம யூனு ஹாங் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு அந்த யூன் சாங்க தான் காட்டுறாங்க, விசிட்டிங் கார்டில் இருந்த அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிடறோம், அது ஃபோன்லாம் சர்வீஸ் பண்ற மாதிரி ஒரு கடனே உனக்கு தெரிஞ்சிருது, அந்த கடையோட ஓனர் கிட்ட அப்படி என்ன பேசலான்னு தெரியல. அந்த ஃபோட்டேஜே கடைசியில் யூன் சாங்கே கேட்டு வாங்கிடுறோம். இப்போ அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, கிரேஸ் டேயை பிடிச்சி திடீட்டு இருக்காங்க, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீயே பாரு, அன்னைக்கு நீ ஃப்ரெண்ட்ஸை உடைக்கும் போது இது ரெக்கார்ட் ஆகியிருக்கு, நல்ல வேலை யூன்ஹோ இப்போ வேற கண்ட்ரில இருக்கிறதுனால இந்த ஃபுட்டேஜ் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மாட்டிச்சு, நீ பண்ற இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கால நம்ம எல்லாருமே மாட்டிப்போம், அதனால பார்த்து சேஃபர்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே இவ்வளோ பிளான் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு
காரணம் குயின்ஸ் குரூப்போட மொத்த கண்ட்ரோலும் இவங்க எடுத்துக்கணுன்றதுக்காக தான். யோன்சங் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு மாஸ்டர் மைண்டு. இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது பணம் ப்ராப்பர்ட்டின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் கிரேஸ் என்ன பண்றாங்க, கிடைக்கிற சான்ஸ்லாம் நம்ம யூன்ஹோ பத்தி ஹாங்கோட அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. உங்க பையன் சேலு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் ரெடி பண்ணலாம்னு ஆசைப்படுறாரு, ஆனா யூன்ஹோ வேணும்னு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தான் ஹாங்கோட அம்மா ரெடியா இருக்காங்கல்ல. யூன்ஹோ மேல இருக்கிற கோவத்துல அப்படியே பயங்கரமா முடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இதே நேரம் அந்த சேவல அவனுடைய கிராண்ட் பாக்கிட்ட கதறிட்டு இருக்கான், என்னோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க, அதுல கண்டிப்பா ப்ராஃபிட் வரும், என்ன நம்புங்கன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா சேர்மன் இவன் சொல்றதெல்லாம் காதல வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. இப்படி இவன் கெஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இவன் இன்னும் மாறவே இல்ல அப்படின்னு அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்களே யோசிச்சு பாக்குறாங்க. ஹாங் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த சேர்மன் ஸ்பீச் தரும்போது யூன்சங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, டேய் தான். அங்க இருக்கிற குழந்தைங்க கூட சேல் விளையாடிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து டேயும் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த யோன்சங் என்ன பண்றான், அவன் கையில வச்சிருக்கிற ஃபுட்பால் எடுத்து சியோலோட தலையில வேணும்னு அடிக்கிறான். அவன் இன்னொரு ஃபுட்பால் எடுத்து அவன் அடிக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம ஹாங் தான் அவனை தடுத்துறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பிரதர் சியோல் மேல நீ ஃபுட்பால தூக்கி அடிப்ப. யோன்சங் இப்பதான் அவங்களுடைய பேர் ஹாங் அப்படின்றதே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹாங் அவங்களுடைய தம்பி சியோல தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க, அவன் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே, இவங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் இன்னும் அழுதுட்டேதான் உட்காந்துருக்கான். இவனால திருத்தவே முடியாதுன்னு ஹாங் கடுப்பாக்கி அங்க இருந்து போயிடுறாங்க. ரொம்ப நேரமா இந்த சியோல நோட் பண்ணிட்டு இருக்கிட்டே அதுக்கப்புறம் தான் வந்து அவங்ககிட்ட பேசுறாங்க. எங்க ஆர்ஃபனேஜ்க்கு வந்திருக்க அந்த சேர்மன் தான் அவனுடைய கிராண்ட் பாவான்னு கேட்க இவனும் அழுதுறியாமான்னு சொல்றான். அப்ப உங்க ஃபேமிலியில இப்ப நீ மட்டும் தான் ஒரே பையனான்னு கேட்க, இல்ல எனக்கு ஒரு பிரதர் இருந்தா இப்ப அவன் உயிரோட இல்லைன்னு சியோல் சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டேய் அவனுடைய கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அப்ப நீ மட்டும் தான் ஒரே பையன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவன் பயந்து போய் என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இந்த சியோல கம்பேர் பண்ணும்போது டேய் அவனோட 5 வயசு பெரியவங்க, இருந்தாலும் குயின்ஸ் குரூப் ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்குள்ள எப்படியாவது போயிடணும் அப்படின்றது இவங்களுடைய பிளான். டேய் அப்புறம் யோன்சங் ரெண்டு பேருமே இத்தனை வருஷம் அதுக்காக தான் என்னமோ பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிரசன்ட்ல ஹாங் ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆண்ட் ஜோவர சும்மா இல்ல, டேயோட பையனை பார்த்து இந்த பையன் பாக்குறதுக்கு உண்மையே ரொம்ப அழகா இருக்கான், உண்மையாவே இது சியோலோட பையன் தானான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் கடுப்பாகி எழுந்து கத்த ஆரம்பிச்சிடறான், தேவையில்லாம எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது என்னோட ஒய்ஃப் என் குழந்தைதான் கத்திட்டு அவங்கதான் எனக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு தனியா போய் டே கிட்ட ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கான். எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இந்த ஃபேமிலியில இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் சரியான எந்த ஒரு ஜாபும் பண்ணதே இல்லை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும், எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வேற எதை பத்தியும் கவலைப்படவே தேவையில்ல, நான் நீ அப்புறம் நம்ம குழந்தை நம்ம மூணு பேருமே லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு யூனோட ஊர்ல நடக்கிற விஷயங்களை காட்டுறாங்க. அந்த எலெக்ஷனுக்காக நம்ம ஹாங் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவும் சரி இங்க இருக்கிற நிறைய இடமும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, வேற வேற ஏரியால இருந்து இங்க நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவு பெரிய கம்பெனியோடைய சிஓ நம்ம ஹாங், அவங்க இந்த மாதிரி சாதாரணமான ஊருக்கு வந்து இங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு போனது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க கடைக்கு தான் ஹாங் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி வெளியே போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டி வச்சிருக்காங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யூனோட அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அவர் பையன் ஒய்ஃபால இங்க ஊர்ல இருக்கிற நிறைய விஷயம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்ல, இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படலான்னு பார்த்தா அவர் கடுப்பேத்துற மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. இவருக்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் எலெக்ஷன் நின்னார் இல்ல, அவர் நம்ம ஹாங் சாப்பிடுறதுக்காக நிறைய ஆப்பிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தந்திருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆனதுல இருந்து அவர் வச்சிருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாம் பயங்கரமா சேல் ஆகுது, பேசாம நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த கிரேஸ் தான் காட்டுறாங்க, வீட்டுல வேற யாருமே இல்லையா, அங்க இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்றேன் கேமராவெல்லாம் பிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த யோன்சங் சொன்னதுனால வேணும்னே யோன்ஹோவனோட ரூம்ல வச்சிருக்கிற அந்த லாக்கரை கடைசியில ஓபன் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுல என்ன இருக்குன்னு பாக்குற கிரேஸ்க்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா ஹாங்க்கு தர்றதுக்காக ரெடி பண்ண அந்த டிவோர்ஸ் பேப்பர் தான் நம்ம யூன்ஹோ இதுல வச்சிருக்கான். இப்ப இந்த ஒரு முக்கியமான காரணம் போதுமே எப்படியாவது யூன்ஹோ ஃபேமிலியில இருந்து வெளியே அனுப்புறதுக்கு, அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஏதோ வில்லங்கமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியாம நம்ம யூன்ஹோ ஜெர்மனில ஹாங் கூட சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது இந்த கப்பல்ஸ் எல்லாம் லாக் ஒரு இடத்துல மாட்டி வைப்பாங்களா அதே மாதிரி அவங்களும் வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் அதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் எவ்வளவு தேடி பாக்குறாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துல போய் சுத்தி பார்க்கும் போது ஒரு ஆளு லக்கி லீஃப்னு ஒண்ணு இருக்கும் அதை தான் சேல் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹாங்க் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் சும்மா ஒரே ஒரு லக்கி லீஃப் மட்டும் வாங்கிடுறாங்க, ஏன்னா இப்ப அவங்க ட்ரீட்மெண்ட்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே சரியா நடந்து முடியணும்ன்றதுக்காக தான். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.